வணக்கம், நான் சுமதி. அமரர் கல்கி அவர்களோட பொன்னியின் செல்வன் புத்தகம் படித்தா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தியத்தேவன் பயணம் பண்ண எல்லா இடத்துக்குமே நம்மளும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எனக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அது நடக்குமா என்னன்றதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் புத்தகத்தில் வர்ற ஒரு கதாபாத்திரம் பிறந்த ஊரில் தான் இருக்கும். கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறத விட கதாநாயகி பிறந்த ஊர்னே சொல்லலாம். ஆமாங்க, கொடும்பாலூர் இளவரசி வானதி தேவி பிறந்த ஊரில் தான் இருக்கும். அங்கே மூவர் கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை பற்றின வரலாறையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெடும்பேரத்தம் நீந்தி சென்று கொடும்பை நெடுங்குல கோட்டகம் புக்கால் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் கொடும்பாலூரை கொடும்பை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கோவலனும் கண்ணகியும் பூகார் நகர்லேருந்து கொடும்பாலூர் வழியாக தான் மதுரைக்கு போனதாக சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படி சங்க காலத்திலிருந்தே புகழ்பெற்று விளங்கிய ஊர் தான் கொடும்பாலூர். சோழ பேரரசை நிறுவுறதில் ரெண்டு தூண்களாக செயல்பட்ட சிற்றரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பழுவூர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த பழுவேற்றையர்கள், இன்னொன்று கொடும்பாலூர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த இருக்குவேளிர் வம்சத்தினர். கொடும்பாலூர் பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் எல்லையாக அமைஞ்சிருக்கு. அதனாலேயே பாண்டியர்களுக்கும் கொடும்பாலூர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த சிற்றரசர்களுக்கும் அடிக்கடி போர் வருது. கிபி 9 நூற்றாண்டில் கொடும்பாலூர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பூதி விக்ரமகேசரி அவர்களுக்கும் பாண்டிய நாட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த 3 ராஜசிம்மன் அவர்களுக்கும் போர் வருது. இந்த போரில் பாண்டிய மன்னன் ஜெயிச்சிடுறாங்க. இதனால் கொடும்பாலூர் பாண்டிய நாட்டோடு சேர்ந்துடுது. இதுக்கப்புறமா புதி விக்ரமகேசரி அவர்கள் முதலாம் பராந்தக சோழனோட இணைஞ்சு பாண்டிய நாட்டோட போர் பண்ணுறாங்க. இந்த போரில் சோழ நாடு வெற்றி பெறுது. இந்த போரில் புதி விக்ரமகேசரி அவர்களோட போர் திறமையை பார்த்து பராந்தக சோழன் தன்னோட பொண்ணு அனுபாமா தேவியவே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இவருக்கு பூதி விக்ரமகேசரி அவர்களுக்கு 2 மனைவிகள், ஒன்று அனுபமா தேவி, இன்னொன்று கற்றளி தேவி. தன்னோட பேர்லேயும் தன்னோட மனைவிகள் 2 பேரோட பேர்லேயும் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த மூவர் கோவில். பூதி விக்ரமகேசரி அவர்களோட தம்பி தான் சிறிய வேளார். இவர் சோழ படைகளுக்கு தலைமை தாங்கி இலங்கையில் போய் போர் தொடுத்து தன்னோட உயிரையே விட்டுருக்கார். அதனாலேயே இவருக்கு ஈழத்துப்பட்ட பராந்தக சிறிய வேளார் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் தான் வானதி தேவி அவர்களோட தந்தை. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து திருச்சி போகிற ரூட்டில் மெயின்லேயே கொடும்பாலூர் சத்திரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடும்பாலூர் அப்படின்ற ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் இப்போது ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது. இதோட என்ட்ரி ஃபீஸ் 25 ரூபீஸ் தான். இந்த மூவர் கோவிலில் வடக்கு பக்க கோவில் மொத்தமாகவே இடிஞ்சு போயிருக்கு. நடுவில் இருக்க கோவிலும் தென்புற கோவில் மட்டும்தான் இப்போ எஞ்சியிருக்கு. ஒவ்வொரு கோவில்லையுமே கருவறை, அர்த்த மண்டபம், துவாரபாலகர், நந்தீஸ்வரர்ன்ட்டு ஒரு ஆகம விதிப்படி தான் கட்டப்பட்டிருக்கு. 3 கோவிலுக்குமே பொதுவான மகா மண்டபம், நந்தி மண்டபம், பலிபீடமும் இருந்திருக்கு. அது எல்லாமே இப்போது தரமட்டமாகி அது இருந்த சுவடுகள் மட்டும்தான் இப்போ மிஞ்சி இருக்கு. கோவிலோட வடகிழக்கு மூலையில் ஒரு வட்ட வடிவ நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு படிக்கிணறு இருக்குது. இது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கிணறுக்கும் இந்த கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க முச்சுக்குண்டீஸ்வரர் கோவில் அப்படின்ற ஒரு கோவிலில் இருக்க கிணறுக்கும் தொடர்பு இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க.
இங்கேருந்து அந்த கிணறுக்கு சுரங்க வழி பாதை இருக்கிறத அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. நடுவில் இருக்க கோவிலில் மட்டும்தான் கருவறையில் சிவலிங்கம் ஒன்று இருக்குது. தெற்கு பகுதியில் இருக்க கோவிலில் எந்த ஒரு சிலையுமே கிடையாது. இந்த கட்டடத்தோட உட்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிடு அமைப்பு போல் ரொம்பவே அழகாக ஒரு கல் மேலே இன்னொரு கல் வச்சு கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில். சுண்ணாம்பு சாந்து எதுவுமே இல்லாமல் ஒரு கல் மேலே இன்னொரு கல்லை அடுக்கி ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க இந்த கோவிலை. தஞ்சை பெரிய கோவில் கட்டப்படுறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில் தான் இந்த மூவர் கோவில். இந்த கோவிலை தஞ்சை பெரிய கோவிலோட ஒரு மினியேச்சர் அப்படின்னே சொல்லலாம். தஞ்சை கோவிலில் இருக்க சிற்பங்களுக்கு இணையான சிற்பங்கள், இணையான கட்டிட அமைப்பு அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வரலாற்று பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.